வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ் இதை பார்த்துக்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போறோம். ஸ்டார்டிங் வித் அஃப்கோர்ஸ் நம்ம டிசி வேற லெவல் பண்ணாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், நம்ம ஜேம்ஸ் கனோட சூசி ஸ்குவாட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்போ என்ன நடக்கும்போது எத்தனை பேர் ஓடு தள்ள போறாங்கன்னு சொல்லி படம் முழுக்கவே விறுவிறுன்னு தக்காளி வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ படம் பார்த்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தாச மறக்க வைக்கல காம பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு சூசி ஸ்குவாட் தொடர்ந்து பீஸ் மேக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் அண்ட் அதுக்கான அந்த ஒர்க்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல போயிட்டே இருக்கு. ஷூட்டிங் கூட ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஸோ பீஸ் மேக்கரோட சீசன் ஒன் தொடர்ந்து ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பி கிட்டே சீசன் டூ பத்தி பேச போறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளம்பி வந்திருக்கு. சோ ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு என்ன கேட்டாலும் டபிள்யூபி செய்யறதுக்கு ரெடியாவே இருக்காங்க. ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரான வால்டர் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது ஜேம்ஸ் கனுக்கு இன்னும் நிறைய பிளான் வந்து நாங்க வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் கன் இன்னும் பாசிபிளி நிறைய டிசி பிலிம்ஸ் வந்து எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கன் தான் பாசிபிளி அடுத்த டிசி லீட் பண்ணுவார் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போதைக்கு நம்ம டபிள்யூபி வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் என்ன கேட்டாலும் அதை வந்து செய்யறதுக்கு தயாராகவே இருக்காங்க. அடுத்து நீங்க எந்த படம் எடுத்தாலும் சரி எவ்வளவு காசு வேணாலும் கேட்க நாங்க தரோம் அப்படிங்கிற மாதிரி ரெடி வந்துட்டிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் சூசி ஸ்குவாட்ல கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு பாக்ஸ் ஆபீஸ் சைடுல சூசி ஸ்குவாட் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டு இருந்தாலும் அது அந்த ரிவ்யூ சைடுல ரொம்பவே அதிகமான பாராட்டுகள் வந்து பெற்று இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசி ஃபிலிம்ங்கற மாதிரியே சொல்றாங்க. டிசியே வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ரிவைவ் பண்ணக்கூடிய படங்கற மாதிரி ஏகப்பட்ட பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல டபிள்யூபி ஜேம்ஸ் கன்ன விற மாதிரி தெரியல. அடுத்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணி ஆகணும், டிசி இல்லனா கூட பரவாயில்ல, டபிள்யூபி சைடுல வேற ஏதாவது ப்ராஜெக்ட் நீங்க வந்து பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்களாம். பட்ஜெட் கூட வந்து பார்த்தா 250 மில்லியன்ங்கற மாதிரி ஏதோ ஒரு படத்துக்கு வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. பட் பட்ஜெட் எவ்வளவு அனுச்சு தராங்க, எந்த கேரக்டர் அனுச்சு பத்தினா சூஸ் பண்ணலாம், ஃபுல் கிரியேட்டிவ் ஃப்ரீடம். இது மூணு தாங்க ஒரு டைரக்டர் கேக்குறது. அது எல்லாத்தையுமே இப்போதைக்கு ஜேம்ஸ் கன்னுக்கு மட்டும் அவங்க வந்து தர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. தந்தாக உண்மையிலே வெறி தரவா இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யாருக்கு தெரியுமா நன்றி சொல்லணும், டபிள்யூபி கிடையாது, நம்ம தலைவன் டிஸ்னி. பட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் பாசிபிளி பீஸ் மேக்கர் சீசன் ஒன்னை முடிச்சுட்டு அப்படியே கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி 3 எடுக்கணும். ஆல்சோ அந்த ஹாலிடே வித் கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி அந்த கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்க. ஸோ அது ரெண்டுமே முடிச்சு தான் எனக்கு தெரிஞ்ச ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா பாசிபிளி டிசிக்கு ரிட்டர்ன் ஆகலாம். அண்ட் ஜேம்ஸ் கன் முன்னாடியே சொல்லியிருந்தாரு மார்கெட் ராபி வச்சு ஒரு சோலோ ஹாலிக்வின் படம் எடுக்கணும்னு ஆசைன்னு. மார்கெட் ராபி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஹாலிக்வினா தான் ப்ளே பண்ண போறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விலக போறதாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க, எது உண்மை தெரியல. பட் ஜேம்ஸ் கன் பாசிபிளி ஹாலிக்வினை எடுக்கிறதுக்காக ரிட்டர்ன் வந்தார்னா கண்டிப்பாக மார்க்கெட் ராபி ஒத்துப்பாங்க தான் நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம ஹாலிக்வினோட சோலோ ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கன் பாசிபிளி இன்னும் ரொம்ப காலங்கள் டிசிக்குள்ளே இருக்க போகிறான் தான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஃபிலிம் ஜாக்ஸன் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். அவர் திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதே ஒரு மிகப்பெரிய டவுட் தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அட்லஸ் என்டர்டைன்மெண்ட்டோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் 2 பற்றி ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. அட்லஸ் என்டர்டைன்மெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க இது வரைக்கும் ஏகப்பட்ட டிசி படங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன த சூசைட் ஸ்குவாட் அந்த படத்தையும் அட்லஸ் என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் 2 வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் அது எந்த டைமில் வரும்னு தெரியல. பட் அடுத்த வர வருஷங்களில் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் லீக் 2 வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அது ஸ்னைடர் கட்டுக்கான ஒரு சீக்வலா இல்லை ஜாஷ் வீடன் கட்டுக்கான சீக்வலா சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் செய்யல. பட் ஜஸ்டிஸ் லீக் 2 கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா எல்லா கேரக்டர்ஸும் ரிட்டர்ன் ஆக போகிறாங்களா நீங்கள் வந்து கேட்பீங்க. அதுக்கான ஒரு லீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் படத்தில் வந்து இருக்க போதும். பிகாஸ் ஃப்ளாஷ் படத்தில் ஆல்ரெடி பென் அஃப்ளெக் பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டாரு. அது பார்த்ததுக்கு வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் சூப்பர்மேன் பேட்மேன் அண்ட் ஃப்ளாஷ் இவங்க மூணு பேருமே ஒன்றா இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறாங்களா. ஸோ இது வந்து ஒரு ரூமராக தான் கிளம்பி வந்திருக்கு. பட் இருந்தாலும் உள்ள இருக்க ஒரு செட் க்ரூ மெம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீக் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் அந்த செட்டில் இருக்க அந்த நாளில் ஃப்ளாஷ் பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் இவங்க மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த சூப்பர்மேன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹென்றி கேவல். ஸோ பாசிபிளி ஹென்றி கேவல் இப்போதைக்கு இந்த ஃப்ளாஷ் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பேர் ஆக முடியும். ஸோ ஃப்ளாஷ் படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரமாக தான் தெரியுது. அது பார்த்ததுக்கு வரைக்கும் ஹென்றி கேவல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா நான் யூஎஸ் வந்திருக்கேன்னு சொல்லி முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். ஸோ பாசிபிளி இந்த பக்கம் ஃப்ளாஷ் படத்தில் மட்டும் இல்லாமல் பிளாக் ஆடம் படத்தில் கூட நம்ம சூப்பர்மேன் அப்பேர் ஆகலாம். ஆனால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும் நம்புகிறேன். ஸோ ஹென்றி கேவல் பாசிபிளி குட் ரிட்டர்ன் எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜேஜே ஆப்ரஹாம்ஸ் அண்ட் எம்பிஜே மைக்கேல் பி ஜார்டன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேல் ஜார்ட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பிளாக் சூப்பர்மேன் கதையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வருஷம் அந்த சூப்பர்மேனை கூட இது வந்து இருக்க முடியும். ஸோ எது பார்த்தாலும் இந்த ஃப்ளாஷ் படத்தில் இப்போதைக்கு சூப்பர்மேன் வரப்போறாங்க. அண்ட் இந்த ஃப்ளாஷ் படத்தோட வில்லனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் வெர்ஷன் ஆஃப் த பேரி ஆலன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டிருக்கேன். எப்படி லோக்கியோட வில்லன் சில்வி ஈவில் வெர்ஷனாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் பேரி ஆலனோட வில்லனே ஈவில் வெர்ஷன் ஆஃப் த பேரி ஆலன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த ஈவில் வெர்ஷன் ஆஃப் த பேரி ஆலனே வேற ஒரு உலகத்தில் இருக்க ரிவர்ஸ் ஃப்ளாஷ்ங்கிற மாதிரி கூட மென்ஷன் செய்யப்படலாம். ரிவர்ஸ் ஃப்ளாஷ் இந்த படத்தில் இருப்பாரா டவுட் தான். பட் ஃப்ளாஷ் பாயிண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை ரிவர்ஸ் ஃப்ளாஷ் இல்லாமல் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கொண்டது யாரு? ஸோ அப்படி பார்த்தா பாசிபிளி ஈவில் வெர்ஷன் ஆஃப் த பேரி ஆலன் தான் ரிவர்ஸ் ஃப்ளாஷ் அப்படிங்கிற மாதிரி இந்த டிசி யூனிவர்ஸில் கொண்டு வரலாம். அது பார்த்ததுக்கு வரைக்கும் செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெர்ஷன் பேரி ஆலன் வந்து இருக்க போகிறாங்க. இந்த படத்தில் ரெண்டு பேரி ஆலன் கண்டிப்பாக இருப்பாங்கிற மாதிரி கன்ஃபார்ம் கிடச்சிருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா பாசிபிளி இந்த ரெண்டாவது பேரி ஆலனே வில்லனாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ளாஷ் படத்துக்குள்ள இருக்க ஏகப்பட்ட ஸ்டோரி பார்த்திங்க அதிகமாக லீக் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது பூட்டை வச்சு பூட்டுக்கிடா இல்லை மொத்த கதையும் வெள்ளம் வந்துருப்போகுது. ஜோலோ மேஜ்வானா
பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ப்ளூ பீட்டில் கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. பட் ஸ்டில் இன் டாக்ஸுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய பெரிய பெரிய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி ஜோலோவே அடுத்த ப்ளூ பீட்டில் வர முடியும். ஸோ இது ப்ளூ பீட்டிலோட மூணாவது வெர்ஷன். ஸோ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் இது ஹெச்பிஐ மேக்ஸில் தான் டேரெக்டாக வரவே போகுது. ஸோ கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படலை, கன்ஃபார்ம் செஞ்சால் இதை பற்றி பேசுவோம். ஸோ ஏன் இதோட இந்த வாரத்துக்கான டிசி அப்டேட்ஸ் முடியுது. அதை தொடர்ந்து நம்ம மார்வல் சைடில் வந்தோம்னா இந்த வாரத்தில் ஒரு பிகினிங்கு ஒரு சம அமைச்சுக்கான ட்ரெய்லர், அஃப்கோர்ஸ் நம்ம வெனாம் லெட் தட் பீ கார்னேஜ். அதோடைய செகண்ட் ட்ரெய்லரில் கிட்டத்தட்ட முக்காவாசி படத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம அந்த ட்ரெய்லரை. ஸோ அதில் ஏகப்பட்ட கார்னேஜ் காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் இப்போதைக்கு வெனாம் டூவை பார்க்கறது கார்னேஜுக்காக மட்டும்தான் இருக்கும்னு நம்புகிறேன். உடி ஹாரிசன் தெரிக்க விட்டார். அந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லுக்கு பார்வை எல்லாமே சைக்கோத்தனமாக இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த கார்னேஜோட லுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கார்னேஜ் எப்படி டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஹைப்பும் கொஞ்சம் அதிகமாகவே கிளம்பியிருக்கு. நிறைய பேர் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ட்ரெய்லர் எதிர்பார்த்தா வெனாம் டூ ட்ரெய்லர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய் அடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஆகஸ்ட் 10 அதாவது இன்னைக்கு பாசிபிளி ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ட்ரெய்லர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமர் வந்து கிளம்பி வந்திருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் 10 நம்ம பீட்டர் பார்க்கரோட பர்த்டே, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன கிஃப்டாக கொடுத்துருவாங்களோ சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. உண்மையாக தெரியல, மேபி நைட்டு ஒரு 8:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க வந்தால் மழை. பட் இன்னைக்கு வரலனா ஆகஸ்ட் 23 இதை பற்றின கண்டிப்பான அப்டேட் கிடைக்கலாம். ஏன்னா ஆகஸ்ட் 23 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனி ஒரு சின்ன கன்வென்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அவங்களுடைய அடுத்து வரப்போகிற படங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேச போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது சோனியோட மிக முக்கியமான ஐபிஏ ஸ்பைடர்மேன் தான். ஸோ 3 மணி நேரம் ஆகஸ்ட் 23 ஒரு மிகப்பெரிய ப்ரெசன்டேஷனே நடக்கப்போது. ஸோ ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மட்டும் இல்லாமல் பாசிபிளி ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் 2க்கான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன கெட்ட நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்லி செலக்டட் ஆடியன்ஸுக்கு மட்டும்தான், அண்ட் இன்வெஸ்டர்ஸையும் சேர்த்து தான். ஸோ இதை தாண்டி வெளியில் யாருக்குமே இதை பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைக்காமலேயும் போகலாம். அப்படி இல்லைனா இந்த மொத்த ப்ரெசன்டேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 23 ஏதாவது மைனர் அப்டேட்டாவது கொடுப்பாங்க. பாசிபிளி நீங்கள் ட்ரெய்லர் வரலனா ஆகஸ்ட் 23 நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும். மார்வல் இப்போதைக்கு 9 அன்அனவுன்ஸ்டு டிஸ்னி ப்ளஸ் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே கிட்டத்தட்ட 8 சீரீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ப்ளஸ் 9 சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்அனவுன்ஸ்டாகவே இருக்கேன். ஸோ அதுக்கான அப்டேட் வந்து பாசிபிளி D23 நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் எதிர்பார்க்கறது பாசிபிளி நோவாக்கு ஒரு சீரீஸும் அதே மாதிரி கோஸ்ட் ரைடருக்கு ஒரு சீரீஸும் வரலாம் தான். ஏன்னா இது வந்து பாசிபிளி ஃபேஸ் 5க்கான சீரீஸாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு அடித்தளம் போகிற மாதிரி சீரீஸாக இருக்குது அந்த சமயத்தில். அதுக்குள்ளவே பிளேட் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கும். ஸோ கோஸ்ட் ரைடர் அண்ட் நோவா அவங்க எல்லாருமே உள்ள கூட்டிகிட்டு வரது ஈஸியான ஒரு விஷயம். இந்த மார்வல்ஸ் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி நோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க தான் சொல்லப்படுது. பட் எனிவேஸ் இப்போதைக்கு 9 அன்அனௌன்ஸ் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டெல்டா கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்க அந்த சமயத்தில் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிப்படப்படுது. ஸ்பைடர்மேன் 3 தள்ளிப்படப்படுமோ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் மார்வல் இப்போதைக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸை தள்ளிப்பட வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக மிஸ் மார்வல். ஸோ இதுக்கு முன்னாடி போன மாதம் தான் இந்த மாதிரி மிஸ் மார்வல் அண்ட் ஹாக்கே கண்டிப்பாக இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிடும் சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கொரோனா வந்து புதுசாக கிளம்பியிருக்க அந்த சமயத்தில் அதுக்கான ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டிங்கிலே இருக்கான். ஸோ அதனால் பாசிபிளி மிஸ் மார்வல் வந்து அடுத்த வருஷம் புஷ் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு புஷ் பண்ணுறதும் பெரிய பிரச்சனை இருக்காது தான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 4 மாதமே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு புஷ் பண்ணாலும் புஷ் பண்ணலனாலும் பிரச்சனை இருக்காது. பட் ஒரு கேள்வி, நம்ம சோனி உள்ளே பூந்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமாக புஷ் பண்ணுவாங்களா மாட்டாங்களாம் தான். அப்படி பண்ணிட்டாங்கன்னா செம்ம கண்டாடுவாங்க ஃபேன்ஸு. எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. பட் எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்க போதுன்னு. இதோட மார்வல் சைட் அப்டேட்ஸ் பற்றிலாம் முடியுது. அதை தொடர்ந்து அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் வந்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டில்ஸ்க்கான ஒரு சின்ன சாஃப்ட் ரிபூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க்கில் போயிட்டுருக்கேன். நம்ம செத்ரோகன் அந்த ஒரு படத்தை அனிமேஷன் மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாரு. அது பார்த்ததுக்கு வரைக்கும் மைக்கேல் பே உள்ள போது இப்போதைக்கு அவருடைய ப்ரொடக்ஷன் கீழே ஒரு லைவ் ஆக்ஷன் டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போதாகவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்கேல் பே பாசிபிளி இதை வந்து இன்வால்வ் ஆகாமல் கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம். பட் ஒரு லைவ் ஆக்ஷன் டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டில்ஸ் பற்றினா இப்போதைக்கு நடந்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த லைவ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு. இப்போதைக்கு மைக்கேல் பே திரும்ப ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு ரூமர் வந்து கிளம்பியிருக்க அந்த சமயத்தில் டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டில்ஸ் 3 அது வந்து இருக்கும்னு சொல்லி பார்த்து நல்லா வந்து டவுட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த ப்ரீவியஸ் 2 படங்கள் நான் வந்து என்ஜாய் பண்ணேன், எனக்கு பிடிச்ச படங்கள் தான். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்க வைக்கலாம் அவங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த வர ரீல்ஸ் அந்த ட்ரெய்லர் படி பார்க்கும்போது கேட். ஸோ இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஜான் விக்கோட ஒரு ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுக்க பார்த்துருக்காங்க. நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட ப்ரொடக்ஷன் தான். வுடி ஹல்சன் நம்ம எலிசபெத் வின்சென்ட் சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்குது. ஜான் விக் பேரபலமில் எப்படி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜான் விக்கை போட்டு தள்ள வந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட் அதாவது எலிசபெத் வின்ஸ்டன் அவங்க ஒரு அசாசினாக இருக்க அந்த சமயத்தில் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாய்சன் கொடுத்துட்டாங்க. ஸோ 24 மணி நேரத்துக்குள்ளே யார் இவங்களுக்கு பாய்சன் கொடுத்தாங்கன்னு சொல்லி மொத்த ராஜாங்கத்தையுமே அழிச்சு ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளி ஒரு ரத்த கலரே அந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கில் பில் அண்ட் ஜான் விக் ஒன்றா கலந்த கலவை மாதிரி தான் இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ரெய்லர். ஸோ மறக்காம டைம் தான். அந்த ஆக்ஷன் அப்படின்ற படங்களாக பிடிக்கும்னா இந்த ட்ரெய்லர் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை ஃபாலோ பண்ணி காப் ஷாப் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெரார்ட் பட்லர்
அண்ட் ஃப்ராங்க் கிரில்லோ அவர் எல்லா படத்திலையும் இப்போ வந்துட்டு இருக்காருங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட பிரிமிசும் உண்மையிலே நல்லா இருக்கு. ஸோ இதுலேயும் நமக்கு ஜெரார்ட் பட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு அசாசினா வராரு. ஸோ அவர் வந்து போர்ட்டல வருது ஃப்ராங்க் கிரில்லோ. இவங்க ரெண்டு பேருக்குலாம் நடக்கிற அந்த பிரச்சனையில ஒரு புதுசாக ஜாயின் பண்ண பொண்ணு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்க மூணு பேருக்குலாம் நடக்கிற அந்த ஸ்டோரி தான் இந்த ட்ரெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது. ஸோ ட்ரெயிலர் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஜெரார்ட் பட்லரோட இன்னொரு வித்தியாசமான முகத்தை பார்த்தீங்கன்னா காட்ட பார்த்துருக்காங்க. செம்ம ஃபன்னியாக இருக்குங்க சீரியஸாக அண்ட் ஃபுல் ஆஃப் ஆக்ஷனாகவும் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெய்லர் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் யா இதோட இந்த வத்துக்கு எல்லா அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் மறக்காம அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்சோ இந்த வத்துக்கான உங்களுடைய ஃபேவரட் நியூஸ் அது அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான அப்படியே மீன் பண்ணி நினைத்திருக்கேன். ஹேவ் அன் கைஸ் வாட்டா.